அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 108 பயிற்சியில் நம்ம வந்து காய்கறி கலவை சாப்பிட்டுக்கலாம். ஒரு 6 நாளைக்கு 6 காய்கறிகள் எடுத்துக்கலாம். அதில் வந்து பூசணிக்காய், வெள்ளரிக்காய், கோவைக்காய், புடலங்காய், சுரக்காய், பீர்க்கங்காய், இந்த 6 காய்கறியை நீர் காய்கறிகள் நம்ம இதை எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஆரோக்கியம் கொடுக்கும். நீர் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நல்லது. இது எப்படி செய்யலாங்கிறத, இந்த காய்கறி கலவை எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்கிறேன். அது மாதிரி செஞ்சுக்கலாம். முதல்ல அந்த காய்கறிகளை வந்து உப்பும் மஞ்சள் தூளும் கலந்த தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலசிட்டு நல்லா பொடியாக மிளகு அளவு அந்த மாதிரி நறுக்கினா தான் நல்லா சாப்பிட முடியும், சுவையாகவும் இருக்கும். மிளகு அளவு இருக்கணும். அந்த காய் நறுக்கிற அந்த நம்ம நறுக்கிற காய் வந்து மிளகு அளவு இருக்கணும். நம்ம எவ்வளோ காய் நறுக்கிறோமோ அந்த அளவு வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் துருவலோட உப்புத்தூள், உப்பு கொஞ்சம், இந்துப்பு கொஞ்சோடு இருந்து ஒரு சிட்டியே போதும். இந்துப்பு, மிளகு, சீரகத்தூள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சிட்டியே போதும், போட்டுக்கலாம். அதோடு வந்து 4 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோடு வந்து பச்சை வேர்க்கடலை பொடிச்சு ஒன்று ரெண்டாக பொடிச்சு அதையும் சேர்த்துக்கலாம். பொடித்த பொரிகடலை, அதாவது ஒன்று ரெண்டாக நுணுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு ஒரு 2-3 துளி, அதில் துளிகள் சேர்த்துக்கோங்க. இதோட மல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பொடியே கட் பண்ணி அதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சுவையாகவும் இருக்கும், உடலுக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நீர் சத்துள்ள காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிடலாம். நன்றி.